உன் பாவங்களுக்கு அநேகம் கோடி வந்தன செய்தேன் அப்பா.
தன்னை பேரா இவ்வளவு காலமாக இல்லாமல் இன்றைய தினத்தில என்னை தேடி கடூரமாக தவம் செய்கிறேயே, என்னப்பா விஷயம்? அம்மா, உன்னை எதற்காக வரவழைத்தே தெரியுமா? முதல் கடவுளா என் தாயை பார்த்து தாசி என்றும் வேசி என்றும் ஒரு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிவிட்டான். எதிர்த்து வர வருவருக்கு ஈட்டியம்பி சூரி, பக்க வருவருக்கு பரிவர்ண கத்தி. அவனை ஜெயம் வரும்படி எனக்கு வாழ்த்தி வரம் கொடுக்க வேண்டும் தாயி. அப்படியா மகனே பேராண்டி, இதோ நான் உன் பக்கத்துணை இருக்கும் வரையிலும் உன்னை எவனாலும் எதுவும் செய்ய முடியாது. இதோ நீ கேட்டவாறு உனக்கு கோடாரி கத்தி அனைத்தும் ஈட்டி எல்லாமே தருகிறோம், பெற்றுக்கொள். அப்படி ஆகட்டும். என்னுடைய தஞ்சம் பெற்று ஓடினால் உன் தலை தாங்கும், இல்லை என்றால் ஒரே நொடிக்கல்வான் உயிர் யமபதி போய்விடும். நான் மன்னிப்பு கேட்டுட்டு பொறமுதி காட்டி ஓடுறாளா? நானு என்ன உன்னை பாத்து என்ன குறி பேசி சூப்பர்னு நினைச்சிருப்பானா? நான் அப்படி வம்சத்தில் பிறந்தவனா? டாய், என் தாயை கேட்டது மன்னிப்பு என்று மன்னிப்பு கேட்டு ஓடி போயிரு, உன் உயிர் மிஞ்சும். என் கையில் தான் என்பது யாராலும் மாற்ற முடியாது. தெரிஞ்சு போச்சு நாட்டுக்கு. அப்படி? ஆமா, ஓடியா உன்னை அடிக்கிற மாட்டா?